அண்மை செய்தி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட மலர்கொடி அதிமுகவை சேர்ந்தவர், அவரை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக உத்தரவிட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர் மலர்கொடியை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், மலர்கொடியினுடைய பின்னணி, தற்போது எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கை, இது குறித்த விளக்கங்கள். கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக ஆம்ஸ்ட்ராங், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையில் பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை ஒரு 14 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 14 பேரில் நேற்று கைது செய்யப்பட்டவர் இந்த மலர்கொடி சேகர். இந்த மலர்கொடி சேகர் யார் என்று பார்த்தோம் என்றால், அதிமுகவினுடைய திருவள்ளிக்கேணி பகுதி மேற்கு பகுதி கழக இணைச் செயலாளராக இருந்திருக்கிறார். 15 ஆண்டு காலமாக இந்த கட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார். அவரது கணவரும் அதிமுக நபராக இருந்திருக்கிறார். அவர் கணவர் இறந்த பிறகு அவர் வழக்கறிஞராக இருந்து செயல்பட்டு வந்திருந்தார். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதன் பின்னணி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவருக்கு தொடர்பு இருப்பதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல வழக்குகள் மலர்கொடி மீதும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தருணத்தில் தான் அதிமுக ஒரு முக்கியமான நடவடிக்கையாக அவரை கட்சியில் இருந்து நீக்கி அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவை சார்ந்த ஒருவர் இந்த கொலை சம்பவத்தில் இருப்பதை அதிமுகவினர் அதிர்ச்சி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவரை கட்சியிலிருந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நீக்கி இருக்கிறார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று முதல் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கி வைக்கப்படுகிறார் என்றும், அவருடன் அதிமுகவினர் யாரும் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் திட்டவட்டமாக கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.